ஹலோ கைஸ், நான் ஜஸ்ட் ஹாப்பி டாக். இந்த சேனலில் மொதல் மைன்கிராஃப்ட் வீடியோவாக இருக்க போது ரெண்டு வித்தியாசமான வீடியோ. இன்னைக்கு நம்ம ஸ்கை பிளாக் ஆரம்பிக்க போகிறோம். இதான் ஸ்கை பிளாக், வானத்தில் தொங்கிட்டு இருக்கோம், இப்படி பறந்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு மரம் இருக்கு. இதை முதல்ல ஆரம்பிப்போம். நம்ம வந்து ஃபுட்டை கலெக்ட் பண்ணோம். அது கீழே விழுந்துருமா? சாப்ளிங் கீழே விழுந்துரும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம்னா, ஐயோ ஏற்கனவே ஒரு சீடு கீழே விழுந்துருச்சு. சரி, பார்த்து கலெக்ட் பண்ணுவோம். இந்த ஒரு சீடு, ஒரு சீடு, இந்த பூவை கலெக்ட் பண்ணிடுவோம். பூ எதுக்கு? டை செய்யலாம், அவ்வளோதான். மற்றபடி பூக்கு வேறு யூஸ் ஒன்றும் இல்லை. ஆ, அது கீழே விழுந்துருமோ? உனச்சியும் டர்ட் ஆச்சு. இது பண்ணோம், வேறு வழி இல்லை. ஆ, ஒன்று கீழே விழுந்துடக்கூடாது, விழுந்தால் திருப்பி கிடைக்காது. போனது போனதுதான். இதுவே நானும் இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு கீழே விழுந்தால் போனது போனது தான். பார்த்து தான் இருக்கணும். ஆ, போதும் நினைக்கேன். ஆமா, போதும் தான். அப்படி கட்டணும். நல்லா நான் கீழே விழுந்துருச்சு நினைக்கேன். நினைச்சேன் டேப்பிங் கிடைக்கும் பார்ப்போம். அங்கே இவ்வளோ மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு சாப்ளிங், ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு ரீக்ரோத்துன்னு. இதில் கஸ்டம் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும். இப்போ ஸ்கை பிளாக்கோட மெயின் எய்மே இந்த அட்வான்ஸ்மெண்ட் முடிக்கணும். ஏன்னா எல்லாமுக்குன்னு வரும் நினைக்கேன். ஆமாம், இந்த எல்லாமுக்குன்னு வருது. இந்த இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் முடிக்கணும். முடிச்சிடலாமா? இது எப்போ முடிக்க முடிக்க வந்துகிட்டே இருக்கும் சைடு, இப்படி போயிட்டே இருக்கும். இல்லை, எந்த ட்ராகன்ல டிஃபீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கிராஃப்டிங் டேபிள் கொஞ்சம் ஸ்டிக்கும் இது பண்ணிடுவோம். ஸ்டிக்கு பண்ணலையா? ஆ, இதுக்கு கீழே போனால் அவ்வளோதான். ஆ, என்ன பண்ணலாம்? முதல்ல ஒரு இது பண்ணோம், என்னது ப்ராபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர். அதை எங்கே பண்ணலான்னு பார்க்கணும். பாப்போம் என்ன. நல்லா கரெக்டாக தான் தானே. கோபிள் ஸ்டோன், இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. இப்படி அட்வான்ஸ்மெண்ட்லாம் முடிக்கணும். வச்சிடும் கோபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணுற நேரம் நமக்கு இது செய்வோமா? இது கொஞ்சம் ஃபார்ம் பண்ணோம். சுகர் கேன், சுகர் கேன் வேணுமா? அந்த அப்பறைக்கு டோட்டல் இருக்கு. சுகர் கேன் ஃபார்ம் செய்வோம். அது ஹோ வேணும். ஓ, இங்கே இருக்கமா? சீடாக மாற்றலாம். ஆ, ஓகே, கரெக்டாக இருக்கு. பம்ப்கின் இங்கே வளரும், நடன் இங்கே வளரும். ஆ, இப்போ உட் பிக் ஆக்சஸ் நீட் இருக்கும். ஸ்டோன் பிக் ஆக்சஸ் தான், ஸ்டோன் பிக் ஆக்சஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஒன் இட்டர்னிட்டி லேட்டர். ஸோ ஒரு ஸ்டாக் மைண்ட் பண்ணோன்னே ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துருக்கு. கெட் அ ஸ்டாக் ஆஃப் காபிள்ஸ்டோன், அது ஒரு அச்சீவ்மெண்ட் போல். இப்போ இங்கே ஒரு மரமும் வந்திருக்கு. அது இதுக்கும் சாப்ளிங் லூஸ் பண்ண மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லாப்ஸ் செய்ய
ஐயோ ஐயோ, தண்ணி போச்சா? போச்சா? எல்லாம் போச்சா? ஏதோ திக்கில தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ, நல்ல வேலை, நல்ல வேலை, தண்ணி போயிருச்சோன்னு நினைச்சேன். இப்போ எப்படி இருக்கு இங்கே தண்ணி? போட முடியுமா இங்கே தண்ணி? சிலாபுரியில் தண்ணி போட முடியாது. இப்போ இப்போ அந்த ரெண்டு தண்ணி இருக்கா? ஐயோ, நல்லோட தண்ணி இருந்தாலும் போயிருச்சோன்னு நினைச்சேன். ஐயோ, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இருக்கு. இது இருக்கட்டும். ஓ, சாரி கைஸ், ஒரு கால் கால் வந்துருச்சு. ஒரு பையன் கால் பண்ணான். அதே என்ன நடக்குங்க? எப்படி? ஐயோ, இந்தா போச்சு, செத்தேன். ஐயோ, ஐட்டம்லாம் போச்சா? பக்கெட்டு போச்சு. ஓ கைஸ், திருப்பி வந்துட்டேன். ஸ்கை பிளாக் திருப்பி வந்துட்டேன், வீரோட வந்துட்டேன். அதெல்லாம் இன்னும் நார்மல் ஆயிடுச்சு. இந்த பக்கெட் இன்னும் உள்ளே இருக்கு, ஜாலி தான். திருப்பி எல்லாம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து செய்யணுமே. ஐயோ, சீடு சீட்டு கிடைக்கலையா? என்னடே இது? ஐயோ, எனக்கு இந்த கேம்க்கு எனக்கு பிடிக்கலையோ. இந்த சீரீஸ் ஆரம்பிக்க கூடாதுன்றதுவா? கைஸ் ஹேஷ்டாக் குட் லக்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு குட் லக் கிடைக்கலன்னா எப்படியே தான் ஏதாவது நடந்துகிட்ருக்கோம். போன தடவை மாதிரி ஸ்லாபும் தண்ணியும் மாதிரி இன்னும் தடவை ஏதாவது நடந்துடும். குட் லக்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒன்று செய்வோம்மா, முதல்ல காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் செஞ்சு இங்கே கொஞ்சம் ஸ்லாப் போட்டுடலாம். ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஓட்டு போடணும்னு நினைக்கேன். அப்போ லீவ்ஸ்லாம் உடையாது அப்படின்னு நினைக்கேன். ஆமாம், ஒரு வுட் இருந்தாலே போதும், அங்கே லீவ்ஸ்லாம் உடையாமல் இருக்கும். சரி, லீவ்ஸ்லாம் உடையாமல் இருந்தால் சரி. மரம் அப்படியே இருக்குது. ஒரு ஸ்டாக் கிடச்சிருச்சு, அது கொஞ்சம் ஸ்லாப் செய்வோம் போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல்ல பேஸை சுற்றி செய்ய போகிறேன். இப்போ நம்ம சுற்று போகாமல் இருக்கோம். சீடு முக்கியம், இந்த தடவை சீடும் கிடைக்கல. நம்ம லக் அப்படி. அதுக்கு கொஞ்சம் போன் மீல் வேணும். போன் மீல் வந்து தான் கிராஸ் வளரும். கிராஸ் அடித்தா தான் சீடு கிடைக்கும். என்ன நிலமை அப்படி இருக்குது, பண்ண வேண்டியதாக இருக்குச்சு. சரி, போதும் நினைக்கேன். இந்த மீதி விட்டு எடுத்து இதில் சாப்பிங் கிடைக்கலன்னா அவ்வளோதான், திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் நேமா கிடைக்கும்னு நினைக்கேன். கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கணும். கிடைக்கணும் இல்லை கிடைக்கணும். டே சாப்பிங் கொடுத்துருடே, இன்னும் எப்படி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண வச்சிடாத. ஏற்கனவே ஒருத்தர பண்ணிட்டேன். விழுந்துரு விழுந்துரு, ஒரு ஒரு சாப்பிட்டிங்காவது போதாண்டு எனக்கு. அதை வச்சு வளர்த்துடலாம். இந்த வந்துருச்சு, ஸ்டிக்கு வருது, ஸ்டிக்கு. சரி, சாப்பிட்டிங்கடா, வந்துடுடா, விழுந்துருடா. இந்த கீழே இருக்கண்டா பிடிச்சிருவேன்டா. இந்த ஐயோ ஐயோ, திருப்பி வந்துடுடா, திருப்பி தான். ப்ளீஸ் சாப்பிட்டேன். எப்படி அது ஸ்லாபை தாண்டி விழுந்து போயிருச்சு? கீழே விழுந்த மாட்டேங்க. ஐயோ ஐயோ, நல்லா தெரியலையே. ஒரு சாப்ளிங் 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 கடை சிலிப்ஸ்ல கிடைச்சிருச்சு. மச்சி, நல்லா வளருடா, நல்லா வளர்ந்து எனக்கு இன்னும் நிறைய சாப்ளிங் கொடுடா. நீ மட்டும்தான் இப்போ என் கூட இருக்க.
சீடெல்லாம் போயிடுச்சு, போன தடவை பக்கெட்டும் போயிடுச்சு, துணி மட்டும்தான் இருக்க. நல்லா வளர்ச்சியா பெருத்தா வள நிறைய விட்டுட்டு. ஓகே வளர்ந்துருவே இல்லை. ஸோ காய்ஸ், அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அடுத்த எபிசோடில் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, ஒரு மாப் ஃபார்ம் கெட்டணுன்னு இருக்கேன். மாப் ஃபார்ம் கெட்டி கொஞ்சம் போன் கிடச்சி அப்படி தான் சீட் வேணும். ஸ்கெலிட்டன்ஸ் போனானாலே அதை வச்சு போன் மீல் செஞ்சு சீட் எடுத்துடலாம். இந்த மரம் வளரணும், அது ஒன்று. சரி, இந்த பொதுவாக இந்த சைடு கட்டணுன் இருக்கேன். கீழே கீழே போனோமா? வேண்டாம். என்ன ஆக்சஸில் இருக்கோம்? 62 போதும் நினைக்கிறேன். இதிலே இருப்போம். இப்படி ஹாரிசான்டலாக போகணும். இப்படி ஒரு பெரிய இடம் செய்யணும்னு போல இருக்குது. அப்படி செஞ்சு ஒரு மாப் மாப் ஸ்பானர் இங்கே எப்படி செய்கிற மாதிரி, இங்கே பெரிய டவராக இருக்கிற மாதிரி இருக்கணும். செம்மையாக இருக்கும் கைஸ். அடுத்த எபிசோடு பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 10 லைக் கிடச்சா நம்ம இன்னும் லைவ் போடலான்னு இருக்கேன். லைவ் பண்ணலான்னு 10 லைக் கிடச்சா நான் லைவ் போடுறேன். நேரடியாக நான் விளையாடுறதை நீங்கள் பார்த்து பேசி பேசி விளையாடலாம். ஓகே கைஸ், பாய்.